Hi friends, in our last video, we looked at Japan and why there are earthquakes. In this video, the Japanese government control the measures and systems. Earthquake related the link in the description, so watch it. Channel, subscribe to the channel. First, we will see the system of the government. If an earthquake is detected, we will see system of the government. That is earthquake early warning system and tsunami warning system. These two are Japan government. So, an earthquake is detected, there are two waves. One is P-Wave and S-Wave. That is pressure and shear wave. In the P-Wave, S-Wave is faster travel and produces vibration. So, once an earthquake is detected, the P-Wave is first travel. So, அந்த வர P-Wave வந்து டிடெக்ட் பண்றதுக்கு ஜப்பான் गवर्नमेंट வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 4235 சீஸ்மோமீட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஜப்பான் ஃபுல்லாவே. சோ இந்த 4235 சென்சார்ல ஏதாவது ரெண்டோ இல்ல அதுக்கு மேல சென்சார்ஸ் வந்து P-Wave வந்து டிடெக்ட் பண்ணுச்சு அப்படினா immediately அது வந்து Japan Meteorological Agency க்கு வந்து சிக்னல் கொடுத்துரும் இந்த மாதிரி earthquake வந்துருச்சு அப்படினு சொல்லிட்டு. So once வந்து P-Wave signal வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் immediately அதோட magnitude எல்லாமே வந்து immediately வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் suppose அது வந்து ஒரு பெரிய earthquake ஆ இருக்கு அப்படினா immediately TV ல அப்புறம் ரேடியோ அப்புறம் எல்லாரோட மொபைல் ஃபோனுக்குமே வந்து emergency alert வந்து போய்டும். So அந்த மாதிரி சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. அது இல்லாம வந்து ஸ்கூல், காலேஜ், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் இந்த மாதிரி முக்கியமான places, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Shinkansen புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குங்களா. சோ அதுக்கு எல்லாமே வந்து இமிடியேட்டா வந்து சிக்னல் கொடுத்துருவாங்க. பட் ஆனா இந்த P-Wave வந்ததுக்கு அப்புறம் S-Wave வந்து இமிடியேட்டா ஒரு என்ன சொல்றது ஒரு மினிட் கூட ஆகாது அவ்வளவு சீக்கிரம் வந்துரும். சோ அந்த ஒரு fraction of secondsல வந்து இந்த process எல்லாமே வந்து அவங்க பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு சிஸ்டமும் இருந்ததனால ஜப்பான் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படினா 2011ல வந்த மேஜர் எர்த்கேக் அது வந்து பாத்தீங்கன்னா மேக்னிட்யூட் 9 க்கு மேல வந்துச்சு. சோ அந்த எர்த்கேக்ல வந்து எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 10000 பேர் மட்டும் தான் இறந்தாங்க. சோ கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு சிஸ்டம்ல இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இவங்க கொடுத்த அலர்ட்னால 10000 பேர்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி. அவ்வளவு பெரிய எர்த்கேக் வந்து 10000 பேர் இறந்தது வந்து ரொம்ப கம்மி அப்படினு வந்து சொல்றாங்க. Earthquake resistant buildings. So, Japan la pathinga appadina nariya skyscrapers irukum, nariya buildings irukum. Idu ellame pathinga appadina earthquake vandu resistant ah irukra mari dhaan vandu avangaloda construction standards vandu irukku. So, rendu standard 1981 ku varaikkum oru standard follow pannirukanga. 81 ku apra vandu oru pudhu standard vandu ipo follow pannit irukranga. So, adu enna na abingiradha nam paakalam. Idhula oru method vandu enna appdin pathinga basic earthquake resistant method appdin solranga. So, indha method vandu enna appdin pathinga neenga vandu nama normal ah irukra sever la vandu support pandradhukaga indha mari oru சப்போர்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது डिफरेंट மெட்டீரியல்ல பண்ணி சோ எல்லா வால்லையுமே இந்த சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மெட்டீரியல் வந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படினா சேஷின் மெத்தட் அப்படினு சொல்றாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செவர்ல வந்து डिफरेंट மெட்டீரியல் வைக்காம அதுல வந்து நிறைய வந்து ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து வைக்கறாங்க. சோ ஒரு எர்த்குவேக்னால வர வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து அப்சார்ப் பண்றதனால உங்களுக்கு அந்த எர்த்குவேக் அந்த வைப்ரேஷன் வந்து பில்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாம விட்டுருது. அடுத்ததா வர மெத்தட் பாத்தீங்க அப்படினா மென்ஷின் அப்படினு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்றாங்க. இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கோட பேஸ்லயே வந்துட்டு அவங்க வந்து நிறைய வந்து ஷாக் அப்சார்பர்ஸ் இல்ல டேம்பர்ஸ் இதெல்லாம் வச்சிட்டு பில்டிங்கோட பேஸே வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ இதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சோ டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டால் பில்டிங் 234 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். சோ அதுல வந்து இந்த டேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. சோ அது எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி earthquake resistant building உம் normal building உம் வந்து எப்படி earthquake வந்து withstand பண்ணுது அப்படினு சொல்லி பாருங்க. சோ இது வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து நார்மலா நம்ம கட்டற building வந்து தாங்காது. ஏனா earth கூட வந்து நல்லா fix ஆயிருக்கிறதுனால. சோ இதனாலயே வந்து ஜப்பானீஸ் மெத்தட் வந்து வேர்ல்ட்லயே வந்து பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படினு வந்து சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படினா வீட்ல உள்ள வந்து gas connection அப்புறம் வந்து electricity connection. இது ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய earthquake வருது அப்படினா இது வந்து gas leak ஆகறதோ இல்ல வந்து எலக்ட்ரிசிட்டினாலயோ வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். சோ இத வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு பெரிய மேஜர் earthquake வருது அப்படினா gas meter வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி gas வந்து மீட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாது. சோ நமக்கு வீட்டுக்கு வந்து gas supply வந்து இருக்காது. எவாக்குவேஷன் பிளான் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா எவாக்குவேஷன் கமிட்டி வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது அப்படினா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு பிளேसेस வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய வந்து ஸ்கூல்ஸ் இல்ல வந்து பார்க் இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க அது எல்லா இடத்துலயுமே வந்து சைன் போர்டு வச்சிருப்பாங்க இது எந்த இடத்துல எப்படி போணும் நம்ம அப்படினு சொல்லிட்டு சோ அதுவும் வந்துட்டு கவர்மெண்ட்ல ஆல்ரெடி ஒரு கமிட்டி அதுக்காக ஃபார்ம் பண்ணி எல்லாமே ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க வரைக்கும் பார்த்த சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஜப்பான் கவர்மெண்ட்ல இருந்து செட் பண்ணி சோ எர்த்குவேக்னால வர டேமேஜ் வந்து கம்மி பண்றதுக்காக அவங்க இந்த சிஸ்டம்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இது இல்லாம ஒவ்வொரு இன்டிவிஜுவலா என்ன பண்றாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு இன்டிவிஜுவலும் பாத்தீங்க அப்படினா அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே ஸ்கூல்ல இருந்தே வந்து இந்த எஜுகேஷன் ட்ரெய்னிங் எல்லாமே வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிக்கறாங்க ஏனா ஜப்பான்ல வந்து அடிக்கடி நேச்சுரல் டிசாஸ்டர் வரதனால சின்ன வயசுல இருந்தே அந்த ட்ரெய்னிங் எல்லாமே கொடுத்துறாங்க அப்புறம் நான் போன வீடியோல காமிச்சீங்களா ஒரு அந்த எர்த்குவேக் சிமுலேஷன் இந்த மாதிரி சென்டர்ஸ்க்குலாம் குழந்தைகளை அழைச்சிட்டு போய் எப்படி வந்து एक्चुअली வர்றப்போ வந்து எப்படி வந்து அவங்க காப்பாத்திக்கணும் அப்படிங்கற மாதிரிலாம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க இந்த விஷயம் வந்து இன்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு வீட்லயே வந்து எமர்ஜென்சி கிட் அப்படினு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சோ நம்ம வந்து என்னதா இருந்தாலும் எவாக்குவேஷன் கேம்ப் அதெல்லாம் போவோம் பட் ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு எமர்ஜென்சிக்கு வந்து டார்ச் லைட் இல்ல ரேடியோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன அலர்ட் வருது அதெல்லாம் கேக்கிறதுக்கு எல்லாம் தேவைப்படுவீங்களா சோ அது எல்லாமே சேர்ந்த எமர்ஜென்சி கிட் வந்து எல்லா வீட்லயுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்காக வந்து ஒரு பெரிய ரிசர்ச் டீமே ஒன்னு செட் பண்ணி எர்த்குவேக் ரிலேட்டடாவும் சுனாமி ரிலேட்டடாவும் ஒரு பெரிய டீமே வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச் பண்ணி இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சென்டரோட வீடியோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதல பாத்தீங்க அப்படினா அவங்களுக்கு வந்து அந்த எர்த்குவேக் சிமுலேஷன் வந்து அவங்களால பண்ண முடியும் சோ அவங்க டிஃபரண்ட் டைப்பா வந்து பில்டிங் எல்லாம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன மாதிரி பண்ணா வந்து ஈஸியா வந்து டேமேஜ் ஆகுது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இதுக்காகவே நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி வேற மாதிரி வந்து பில்டிங்லாம் வந்து செட் பண்ணி சோ இது வந்து கடைசியா வந்து எது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி கடைசியா ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நிறைய வந்து ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ இவ்ளோ தூரம் வந்து precaution இவ்ளோ சிஸ்டம்ஸ் வந்து இருந்தாலும் இன்னமும் வந்து அவங்களோட சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்றாங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமென்ட் பண்ணி அவங்களோட சிஸ்டம் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து Subscribe பண்ணுங்க இன்னும் ஜப்பான் ரிலேட்டட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்கு